அண்ணே குடும்ப பிரச்சனை செனை ஆகாம அப்படி சொல்லுங்க பிரச்சனை ஆகாம அந்த ஆளு என்ன கமாண்டர் மாதிரியே இருக்க இல்ல செனையா பிரச்சனை ஆகாம பஞ்சாயத்து ஒரே வகையில தீர்த்து விட்டுரு ஆமா நடந்தது நடந்து போச்சு போனது போச்சு விட்டுரு வந்து பிரச்சனை வேண்டாம் அது எப்படி போறோம்னு தெரியாது ஐயோ தரத்தியே முடிச்ச வந்து ஆமா ஐயா நான் அடங்கறானே நீங்க ஏன்னு புருஷன் வேணும் அட இரும அத தம்ம சொல்றேன் ஐயா ஆளுக்கு ஒரு தேதியா அதத்தான் இப்ப நான் சொல்ல வர்றேன் ஆளுக்கு ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் என்ன இல்ல வாரத்துக்கு ஏழு நாள் அட இருமா மூணு பேர் ஒற்றுமையா இருந்து அந்த புருஷனை நீ ரெண்டு நாளைக்கு நீ ரெண்டு நாளைக்கு நீ ரெண்டு நாளைக்கு இருமா தவசர் போடாத அது என் குடும்பம் மாத்திரம் என் குடும்பம் மனம் என் குடும்ப மானம் கூட கேவலப்பட்டு போகுது ஐயா நீங்க அசிங்க முடிச்சு மறுபடியும் கிளறியா யார அத வாங்கிட்டு போக போறேன் குடும்பத்துல இனிம பஞ்சாயத்து பண்ண முடியாது நீங்க மூணு பேர் தான் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இங்க இடையில உள்ள ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துடுறேன் நான் தான் இப்ப பாருவேன் இந்த மெமரியை பூதி பண்ணிட்டு மூணு பேருமே அக்காதான் கட்சி ஒரே மாதிரி இருக்கு பாரு இல்ல இல்ல ஒரே மாதிரி தூக்க வரைச்சுனே பேசிக்கிட்டே இருக்கியோ முடிச்சா கேட்டுக்க அக்கா தங்கச்சி மூணு பேரும் பேசி ஒரு முடிவு வாங்க என்னன்னு பேசி முடிவு வரணும் நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம் மூணு பேர் சேர்ந்து இந்த புருஷன் எங்களுக்கு வேண்டாம் நாங்க எங்க அப்பா வீட்டுக்கு போறோம் அரை மணி நேரமே உங்களால அந்த இடத்துல நிக்க முடியலையே கல்யாணம் பண்ற ஆசையே விட்டு போச்சு எனக்கு நான் சொன்னேன் போதும் ஒரு பொண்டாட்டிக்கு மேல பொண்டாட்டி வச்சுக்கிட்டா என்ன நிலைமைன்னு உன்னை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு உண்மைதான் ஒரு மனைவியோட வாழ்ந்தா நல்லா இருக்கும் ரெண்டு மூணுன்னு போகும்போது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் பண்ணேன் சரியா சரி பாட்டா பாரு தேவைப்பட்டா அந்த